பாத்துக்கிறேன் ஆண்டி. ரொம்ப நன்றிமா. இப்பவே சுப்ரியா கழுத்துல தாலி ஏறிட்ட மாதிரி இருக்கு. நான் புறப்படுறேமா. நீங்க கவலைப்படாம ஊருக்கு போயிட்டு வாங்க. நீங்க வரத்துக்குள்ள கண்டிப்பா நீங்க நினைச்சது நடந்திருக்கும். இந்த உதவியே என்னைக்குமே மறக்க மாட்டேன். என்ன ஆண்டி நீங்க, இதெல்லாம் வேண்டாம் ப்ளீஸ். ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. நான் வரேம்மா. போயிட்டு வாங்க. கடலே, நீ ஏன் இன்னைக்கு ஆனந்தமா துள்ளி குதிக்கிற? நீ உன் காதல ஜெயிச்சிட்டியா? அதான் இப்படி ஆனந்த தாண்டவம் ஆடுறியா? ஆனா நான் என் காதல தோத்துட்டேன். அதுக்காக தான் நீ எனக்கு இந்த சிப்பிகளையும் கிணச்சல்களையும் பரிசா கொடுக்கறியா? இன்னைக்கு மதுரையை நினைக்க கூடாதுன்னு முடிவெடுத்திருந்தேன். ஆனா அம்மா தான் மதனை நினைக்கிற மாதிரி பண்ணிட்டாங்க. அவரு எனக்காக மாடியிலிருந்து குதிச்சத நினைவுபடுத்திட்டாங்க. என்னாலையும் அதை நினைச்சு பார்க்காம இருக்க முடியல. சுப்ரியா, ஐ லவ் யூ சுப்ரியா. லவ், லவ், ஐ லவ் யூ சுப்ரியா. ப்ளீஸ், ஐ லவ் யூ சுப்ரியா. ஐ லவ் யூ. I love you, Supriya. இங்கே பாரு, இந்த மாதிரி நான் ஆயிரம் லட்சம் கோடி முறை ஐ லவ் யூ சொல்லுவேன். ப்ளீஸ், ப்ளீஸ் சுப்ரியா, யூ நோ, ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மை லவ். நீ ஏன் என் காதலை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற? புரிஞ்சுக்க சுப்ரியா, ப்ளீஸ், ஐ லவ் யூ. இங்கே பாரு, நான் அந்த கடவுள் மேலே ஆணையா சொல்றேன். நான் உன்னை காதலிக்கிறது உண்மை சுப்ரியா. என் காதலை ஏத்துக்கோ. நான் எப்போ உன்னை காதலிச்சனோ அப்போல இருந்து நான் உன்னை தப்பா தொட நினைச்சது கூட இல்லை தெரியுமா? நான் சத்தியமா சொல்றேன் சுப்ரியா. நான் உன் மேல வச்சிருந்தது எல்லாமே ஒரு டீசென்டான காதல் மட்டும்தான். இங்க பாரு, நான் இவ்வளவு தூரம் சொல்றது உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா என் இதயத்தை கிழிச்சு பாரு. அதுல நீ தான் இருப்ப. உங்களுக்கு இங்க பாரு, என் காதல் அன்பானது, பண்பானது, அழகானது, ரொம்ப ஆழமானது, புனிதமானது சுப்ரியா. வலிமையானது, சக்தியானது, பரிபூர்ணமானது சுப்ரியா. நிகர் இல்லாதது. இங்க பாரு, என் காதலுக்கு நிகர் என் காதல் மட்டும்தான். இங்க பாரு, நீ இல்லாத இந்த செல்வம், சொத்து, சுகம், காசு, பணம், இந்த படிப்பு, அறிவு, அந்தஸ்து, வீடு, வாசல், எதுவுமே எனக்கு தேவையில்லை. என் காதல் நிரந்தரமானது, அழிவே இல்லாதது சுப்ரியா. இங்க பாரு, மரணத்தாலையும் வெல்ல முடியாதது, சாகா வரம் பெற்றது. நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம்னு இந்த பஞ்ச பூதங்களாலையும் என் காதல் உருவானது சுப்ரியா. என் காதல் வானத்தை விட உயர்ந்தது சுப்ரியா, கடலை விட ஆழமானது, இந்த காத்தை விட வேகமானது சுப்ரியா, இந்த பூமியை விட விசாலமானது, நெருப்பை விட அனலானது. இங்க பாரு சுப்ரியா,
எனக்கு நீ இல்லனா நானே இல்ல சுப்ரியா. Because I love you Supriya. I love you so much. I love you. Oh, Supriya! Hey, mother! என்னாச்சு? கால் வலிக்குது, முடிஞ்சிருச்சு நினைக்கிறேன். ஐயோ மதன், ஏன் மதன் இப்படி பண்ணீங்க? Because I love you Supriya. Love you. கண்ணீர் கடல்ல விழுந்து எப்படி கரைஞ்சு போச்சோ, அதே போல என் வாழ்க்கையும் காலத்தால கரைஞ்சு போச்சு. எழுந்து போன என் வாழ்க்கையை உன்னால திருப்பி கொடுக்க முடியுமா? எல்லாரும் வெளில போயிருக்காங்க, சாவி என்கிட்ட இருக்கு, இருங்க. என்ன கேஸ் ஸ்மெல் வருது? ஐயோ எனக்கு சுவிட்ச் ஆன் பண்ணாதீங்க, கேஸ் லீக் ஆயிட்டு இருக்கு. லைட் போட்டா ரொம்ப டேஞ்சர் ஆயிடும். வாங்க, இரு நான் போய் ஆஃப் பண்றேன். நீங்க வாங்க 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 இரு சொன்னா கேளு. வாங்க வெளில வாங்க. சத்தி நோ வாங்க. ஏன் அத இருக்க? நான் போய் ஆஃப் பண்ணிட்டு வந்திருப்பல. நீங்க இங்க இருங்க, நான் போய் பாக்குறேன். நீங்க ரிஸ்க்லாம் எடுக்க வேணாம். நீ போனாலும் ரிஸ்க் தானே. என்ன ரிஸ்க் இதுல? உங்களுக்காக நான் ரிஸ்க் எடுக்கிறதுல தப்பே இல்ல. உள்ள எப்படி இருக்குன்னு கூட தெரியல. நான் போறேன், இருங்க. சொல்றத கேளு ப்ளீஸ். வேண்டாம் சரத், சொன்னா கேளுங்க. உள்ள லீக் ஆயிட்டு இருக்கு கேஸ். வாசல் வரைக்கும் ஸ்மெல் வருதுன்னா கிச்சன் பூரா கேஸ் பரவி இருக்கும். எந்த நேரத்திலும் எது வேணாலும் நடக்கலாம். நான் போறேன், நீ இங்கே இருங்க. எது நடந்தாலும் உள்ள வராதிங்க. ஐயோ சக்தி, என்ன சொல்றேன் இருங்க. சக்தி சொன்னா கேளு. சக்தி என்ன தரா?
என்ன காலேஜ் கிளம்பியாச்சா? வாங்க நான் ட்ராப் பண்ணிடுறேன். ஓகே, இந்தாங்க செலவுக்கு பணம் வச்சுக்கோங்க. எங்களுக்கு பணம் எல்லாம் வேண்டாம். ஏன் வேணான்னு சொல்றீங்க? ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து காஃபி டீ ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிடுவீங்களே, பணம் இல்லாம செலவுக்கு என்ன பண்ணுவீங்க? இனிமே நாங்க சம்பாதிச்சு எங்க செலவை நாங்க பாத்துக்கிறோம். எங்களுக்கு பணம் கொடுக்கற வேலையெல்லாம் இன்னையோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, காலேஜ்ல டிராப் பண்ணிடுறேன். நாங்க இனிமே பஸ்லயே போய்க்கிறோம். இது என்ன புதுசா? உங்களுக்கு பஸ்ல போய் பழக்கமே இல்லையே. எந்த பஸ் எங்க போகணும் கூட தெரியாது, பஸ் நம்பர் கூட உங்களுக்கு தெரியாது. பழகிக்கிறோம். ஏமா, ஏ உங்களையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு என்னையும் ஏன் கஷ்டப்படுத்துறீங்க? நாங்க பஸ்ல போறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? கஷ்டப்படுவீங்க, அது உங்களுக்கு ஒத்து வராது, அவ்வளவுதான். சரி நாங்க நடந்து போய்க்கிறோம். என்னாச்சு உங்க ரெண்டு பேருக்கும்? ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன ஒரு வழி பண்றதுன்னு முடிவே பண்ணிட்டீங்களா? நடக்கிற காரியமா இது? இங்க இருந்து காலேஜ் 8 கிலோமீட்டர்ல இருக்கு, உங்களால முடியாது. காலு வலிக்கும். எங்க கால் தானே வலிக்கும். இத பாரு, திரும்ப திரும்ப இப்படியே பேசிட்டு இருந்தீங்க, அப்புறம் அவ்வளவுதான், ஒண்ணு வெப்பம் வாயில. என்ன பண்ணுவீங்க நீங்க? அடிப்பீங்க, அவ்வளவுதானே? ஏற்கனவே அடிச்சவங்க தானே, அடிச்சுக்கோங்க. ஏன்டி இப்படி டார்ச்சர் பண்றீங்க? என்ன ரோடு கிராஸ் பண்ண கூட தெரியாது உங்களுக்கு? ஏதாவது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுனா? ஏன், நாங்க செத்து போயிடுவோமோன்னு பயப்படுறீங்களா? இந்தியாவில ஒரு வருஷத்துக்கு 5 லட்சம் பேர் ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டு தான் இருக்காங்க. அதுல நாங்களும் ரெண்டு பேரா இருந்துட்டு போறோம். இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணனும் ஏது பண்ணனும் எனக்கு ஒண்ணுமே புரியல. நீங்க தான ஒரு நல்ல வழி சொல்லணும். ஏய், முதல்ல நீ இங்க வந்தப்போ நான் சொன்னதை நீ ஒத்துக்கல. அப்புறம் என்ன வந்து பார்த்து நீங்க சொன்ன மாதிரியே என் பொண்டாட்டி ரத்தம் சிந்தரா, எனக்கு பயமா இருக்குன்னு சொன்னல்ல? ஆமா, இப்பவும் சொல்றேன்டா, நல்லா கேட்டுக்கோ. உன் மனசு தடுமாறத்தான் செய்யும். அவளை விட்டு பிரியறதுக்கு உனக்கு மனசு வரவே வராது. நீ பொண்டாட்டி தாசன், போடா போ. அவ உயிரை விட்டாதான் உனக்கு புத்தி வரும். சாமி, நீங்க ஏய், நீ என்ன சொன்னாலும் சரி, அவ பக்கத்துல இருந்துகிட்டு அவ உயிரை உன்னால காப்பாத்தவே முடியாது. இது ஜாதக கணக்கு, இந்த கணக்கு தோத்ததே கிடையாது. என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ தெரியாது. இன்னும் 10 நாள் உனக்கு டைம் தரேன். உன் பொண்டாட்டியை விட்டு விலகி போயிடு, இல்ல இன்னும் 10 நாளைக்குள்ள உன் பொண்டாட்டி இறந்து போயிடுவான். இது ஜாதக சத்தியம்.
தடுமாறாத. உன் பொண்டாட்டிய நீயே கொன்னுடாத. பெண் பாவம் பொல்லாதது. அவ உயிரோடு இருக்கிறதும் சாகிறதும் உன் கையில தான் இருக்கு. பாதகத்திலேயே மகாபாதகம் ஒரு உயிர் போறதுக்கு காரணமா இருக்கிறது. அந்த பாவத்தை நீ செஞ்சிடாத. ஒரு பொண்ண வாழ விடு. உன் ஜாதக உக்கிரம் தான் டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து வாங்க முடியாம தள்ளி போட்டுக்கிட்டே இருக்குன்னு புரிஞ்சுக்கோ. வாடா ஓ. அவகிட்ட கையெழுத்த வாங்கி அவ தலையெழுத்த மாத்து. ஒரு உயிரை காப்பாத்துறது மனசு தர்மங்கள்லயே மகத்தானது. முக்காலத்தையும் உணர்ந்த முனிவர்குல வாரிசு காளிதாஸ் சொல்றேன், விவாகரத்து பண்ணிட்டு வா, நீ அமோகமா இருப்ப. சக்திய பிரிஞ்சு என்னால எப்படி அமோகமா இருக்க முடியும்? மறுத்து மறுத்து பேசாத. விதியை மறுக்கவும் முடியாது, மாத்தவும் முடியாது. ஏய், தைரியம் இருந்தா சவால் விடுறியா? நான் விடுறேன்டா. நீ உன் மனைவிய பிரியறன்னா உன் மனைவி இறந்துருவான். இது மாக்காளி மேல சத்தியம். சுப்ரியா, நீ ரொம்ப நல்லா பாடுற. உன் குரல் இவ்ளோ இனிமையா இருக்கு. உனக்குள்ள இவ்ளோ திறமை ஒளிஞ்சிருக்கோன்னு நான் நினைக்கவே இல்ல தெரியுமா. இந்த மாதிரி இன்னும் என்னென்ன ஒளிச்சு வச்சிருக்கியோ? ஹே, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. சுப்ரியா, நான் கேக்குறேனேன்னு தப்பா நினைச்சுக்காத. உன்னோட ரகசிய சிநேகிதன் யாரு? அப்படிலாம் யாரும் இல்ல, சும்மா பாட்டு பாடினேன் அவ்வளவுதான். போர் அடிச்சா அப்பப்ப பாடுவேன். இல்ல, கரெக்டா நீ ரகசிய சிநேகிதனேன்னு பாட்டை செலக்ட் பண்ணி பாடினியே, அதான் கேட்டேன். ஏய், அப்படிலாம் எதுவும் இல்ல. சுப்ரியா, உன்னோட ரகசிய சிநேகிதன் யாருன்னு நான் கண்டுபிடிக்காம விட மாட்டேன். அவன் கையால உனக்கு தாலி கட்ட வைக்கதானே நான் இங்க வந்திருக்கேனே. சரி, திடீர்னு என்ன இந்த பக்கம்? ஒன்னும் இல்ல, கோயிலுக்கு வந்தனா, அப்படியே உன்ன பாத்துட்டு போலாம் தான் இங்க வந்தேன். சரி, இந்தா குங்கும வச்சுக்கோ. சரி, அம்மா அப்பா எல்லாம் எங்க? அம்மாவும் அப்பாவும் வெளியூர் போயிருக்காங்க. திரும்பி வரத்துக்கு ஒரு வாரம் ஆகும். கோயில் கோயிலா வேண்டிக்கிறதுக்கு போயிருக்காங்க. ஓ, அம்மா அப்பா வெளியூர் போயிருக்காங்களா?
அப்போ வீட்ல நீ மட்டும் தனியா இருக்க இல்லையா? ம், ஆமா தனியா தான் இருக்க. என்னது, ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லிருக்க கூடாதா? அம்மா அப்பா ஊருக்கு போயிருக்காங்கன்னு. நான் வந்து உடனே என் வீட்டுக்கு ஒண்ணு கூட்டிட்டு போயிருப்பேன்ல. சரி இப்ப மட்டும் என்ன, வா ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்கோ, உடனே நம்ம வீட்டுக்கு போலாம். ஏய் பூமிகா, ஜஸ்ட் ஒரு வாரம் தானே, எனக்கு தனிமை பழக்கப்பட்டதுதான், நான் தனியாவே இருந்துக்கிறேன். நாங்க எல்லாம் இருக்கும் போது நீ தனியா இருப்பேன்னு சொல்றது நல்லாவா இருக்கு? ஐயோ இல்ல பூமிகா, நீங்க ஃபேமிலியா இருக்கீங்க, நான் வந்தா உங்க பிரைவசி தான் கெடும். நீ அப்படி நினைக்கிற, நீ வந்தா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கும். நீ என்னோட தோழி, உங்ககிட்ட நிறைய பேசணும், பழைய கதை புது கதைன்னு பேசுறதுக்கு நிறைய விஷயம் இருக்கு. பரவாயில்ல பூமிகா, இப்போ வேண்டாமே. சரி அப்ப நீ வர வேண்டாம், நாங்க எல்லாருமே கிளம்பி உங்க வீட்டுக்கு வந்துடுறோம். ஐயோ எனக்காக பாவம் மொத்த குடும்பமும் இங்க ஷிஃப்ட் ஆகி வரணுமா? என்ன பண்றது, உங்களுக்கு எதுக்கு சிரமம், நானே அங்க வந்துடுறேன். குட், சரி வா. பூமிகா, என் மக சுப்ரியா மனசுல இருக்கிறது யாரு நீ கண்டுபிடிச்சிருவ? உனக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். எவ்வளவு ட்ரை பண்ணியும் பிளட் கிடைக்கல மாமா. பதட்டப்படாதரா, பரவாயில்ல பிளட் கிடைச்சிருச்சு. சரி நீ ரிலாக்ஸ் ஆறு, நம்ம பில் பே பண்ணுவோம். சரி மாமா. மேடம் மேடம், உள்ள உள்ள நீங்க பிளட் கொடுத்தது எங்க அம்மாவுக்கு தான். இப்போ உங்க வீட்டுக்காரர் எப்படி மேடம் இருக்காரு? மேடம் என் பிளட் கூட ஓன் ஐடி தான் மேடம், நான் கொடுக்குறேன், நான் உங்க ஹஸ்பண்ட் கொடுக்குறேன் மேடம், சொல்லுங்க மேடம். இனிமே உடம்புக்கு ரத்தம் தேவையில்லைங்க.